வாங்கிய சிக்கனில் துர்நாற்றம், வாடிக்கையாளர் அதிர்ச்சி. கோவை பாப்பநாயகன் பாளையத்தைச் சேர்ந்த கணேஷ்லால் நேற்று கோவை அவினாசி ரோட்டில் உள்ள லூல் மாலில் சிக்கன் இறைச்சி வாங்குவதற்காக சென்றுள்ளார். 3/4 கிலோ சிக்கன் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் ₹165 வாங்கியுள்ளார். வீட்டில் வந்து சிக்கன் பாக்கெட்டை பிரித்து பார்த்தபோது துர்நாற்றம் வீசியது. உடனே லூல் மால் நிர்வாகத்தின் மேனேஜரிடம் தகவலை தெரிவித்தார். சிக்கனை வாங்கி பார்த்த மேனேஜர் தவறை ஏற்றுக்கொண்டு மாற்றித் தருவதாக சொன்னார். இருப்பினும் கணேஷ்லால் இதுகுறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இதுபோல பாக்கெட் இறைச்சி விற்பனை கூடங்களை ஆய்வு செய்திட வேண்டும் என தெரிவித்தார். இதுகுறித்து லூல் மால் நிர்வாகிகள் தரப்பில் கூறியது, அதனை நாங்கள் மாற்றி தருகிறோம், அந்த பொருளை கொடுத்துவிட்டு பணமும் கொடுத்து வருகிறோம் என தெரிவித்தனர். கடை நிர்வாகிகள் பேட்டி கொடுக்க மறுத்துவிட்டார், ஆனால் வாங்கியவர் கோபித்துக் கொண்டு சென்றுவிட்டார் என தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கணேஷ்லால் கூறியது, லூல் மால் சூப்பர் மார்க்கெட் கடையில் எப்படி பழைய சிக்கன் கொடுக்கலாம், இன்ஃபெக்ஷன் உணவு தரம் எல்லாம் சரி செய்து தருகின்றன, பொதுமக்களுக்கு என்ன பாதுகாப்பு உள்ளது என கேள்வி எழுப்பினார். உணவு பாதுகாப்பு அதிகாரி அலுவலக அதிகாரிகளிடம் புகார் கொடுத்துள்ளோம், நீங்கள் புகார் எதுவும் கொடுக்க வேண்டாம் என கூறினார்.